சூரிய சனங்களுக்கு சூப்பரான சந்தோஷமான வணக்கங்கள். காதல் மனைவிக்கு ஒரு அன்பு கணவனின் பரிசு என்ன தெரியுமா? காதலிக்காகவோ காதலனுக்காகவோ நிறைய பேர் அடிக்கடி நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் அமெரிக்காவை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, சுமார் 1.2 மில்லியன் சூரியகாந்தி பூக்களை நட்டு காதல் மனைவிய வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. இவங்க இரண்டு பேருமே 16 வயதிலிருந்தே காதலித்து அப்புறம் திருமணம் செய்து ஒன்றாக வாழ்ந்து வராங்க. சமீபத்துல இவங்களுடைய 50வது ஆண்டு திருமண நிறைவு நாளின் போதுதான் இவர் வந்து மனைவிக்கு அந்த சர்ப்ரைஸ் பரிசை கொடுத்திருக்காரு. அவருடைய மகனின் உதவியோடு தான் சுமார் 80 ஏக்கர் நிலப்பரப்புல வந்து 1.2 மில்லியன் சூரியகாந்தி செடிகளை பயிரிட்டு பரிசாக வழங்கியிருக்காரு. இந்த அழகான காதல் பரிசு தான் பிபிசி நிறுவனம் காணொலியாக பதிவு செய்து அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவேற்றிருக்காங்க. இந்த வீடியோ தான் தற்போது ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளங்களில் அதிகம் வைரலாகி வருகின்றது. காதலுக்கு புயலோ வெள்ளமோ தடையில அப்படின்னு ஒரு காதல் ஜோடி நிரூபித்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெள்ளத்துல நடந்து சென்று திருமணம் செய்திருக்காங்க. மெலோலோஸ் பகுதியில் உள்ள ஒரு தேவாலயத்துல வெள்ள நீர் அப்படியே சூழ்ந்து இருப்பதையும், அந்த தேவாலயத்துக்குள்ள மணமகளான டயான் விக்டோரியோனா வெள்ளத்துல அப்படியே நடந்து செல்வதையும் காண முடியுது. அந்த வெள்ளத்துல நடந்து வந்து அப்படியே மணமக்கள் தேவாலயத்துக்குள்ள சென்று திருமணம் செய்து கொண்ட வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகின்றது. இதை பார்த்த பயனர்கள் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருவதோடு, பார்ப்பதற்கு கடற்கரை கல்யாணம் போல இருந்தாலும் மணல் குறைவாக இருப்பதாகவும் பயனர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வேடிக்கையாக பதிவிட்டு வர்றாங்க. இவைதான் இன்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல அதிகம் வைரலாகிட்டு இருக்க ஒரு வீடியோ. மீண்டும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் தான் நேற்று மங்கள் அன்பின் நிவ்யா பரமசிவம்.